இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு 5.2 ஆம்ப்ளிஃபையரோட ஃபுல் பேக்கேஜ் தான். ஸோ இதில் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில்ஸு டெஸ்டிங்கு எல்லாமே இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னியோட அதாவது நேத்தோட நம்மளுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. அதாவது யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இதே மாதிரி உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் தொடர்ந்து கொடுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்ப்போம். நம்மளுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இந்த ஃபுல் பேக்கேஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தூத்துக்குடியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்காக ப்ரிப்பேர் பண்ணது தான் இந்த ஒரு 5.2 ஆம்ப்ளிஃபையர். பேனல் டிசைனு, அதுக்கப்புறம் பாக்ஸு, பாக்ஸில் யூஸ் பண்ணுற மெட்டீரியலு, எஸ் எல்லாமே வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ண மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வேணும் பேனல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி டிஎஸ்பி கிட் யூஸ் பண்ணி, அதாவது கலர் டிஸ்பிளே வர இந்த ஜிடெக்கோட மாடியூலை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த கோல்டு கலரில் வந்து அந்த ரிங்கு, ஆக்சுவலாக எல்லாமே சேம் டு சேம் அவங்க கேட்ட மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரெண்டு வியூ மீட்டரும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் சைட்லேயும் இது அக்ரலிக் தான். ஸோ அதுவும் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டைப்பில் கொடுத்துருக்கோம். இது 5.2 அப்படிங்கும்போது பேக் சைடில் ஒரு சில சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் பிளாக்கு, சென்டரில் இருக்க செக்ஷன் மட்டும் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் பிளாக்காக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நமக்கு டிஸ்பிளே மாடியூல் வரும். லெஃப்ட் ரைட்டில் ரெண்டு வியூ மீட்டர் இருக்கும். ஸோ ரைட் சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு. ஸோ இது ஓவரால் மாஸ்டர், அதாவது வந்து இது இந்த கிட்டோட ஃபங்க்ஷன் கீ. ஸோ அது ஒரு என்கோடர் தான், உங்களுக்கு 360 ரொட்டேஷன் இருக்கும், ப்ளஸ் ஒரு பட்டனாகவும் ஆக்ட் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வால்யூம்ஸை சேஞ்ச் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது பவர் ஸ்விட்சு, நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்பரண்ட் செக்ஷன். ஸோ இதுக்குள்ளே சொன்ன மாதிரி ரெண்டு வியூ மீட்டர் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்குது. சென்டராக வந்து நமக்கு அந்த பெரிய சைஸ் டிஸ்பிளே இருக்குது, கலர் டிஸ்பிளே இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்வூஃபருக்கான ஒரு கண்ட்ரோலு, அதுக்கு கீழே யூஎஸ்பிக்கான சாக்கெட். ஸோ இவ்வளோ தான் இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதுலேயே நம்ம ஃப்ரண்ட்டில் இதுக்கான டோன் கண்ட்ரோலும் ஆட் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு அது பின்னாடி வேணும் அப்படின்னாலும் நம்ம பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டத்தில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் சப்வூஃபருக்கான கண்ட்ரோலும் என்கோடர் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இதில் டோன் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்கோம், டோன் கண்ட்ரோலும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து லோ பாஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கான ஃபங்க்ஷன் கீ, அதாவது ஆன் ஆஃப் பண்ணுறக்கும், டோன் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டமும் நம்ம வந்து பேக் சைடில் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் இவ்வளோ தான் உங்களுக்கு ஓவராலாக. லைட்டிங்கும் வந்து ப்ளூ கலர் கேட்டாங்க, அதே மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் நமக்கும் வேரியஸ் கலர்ஸ் இருக்குது, பிங்க்கு, க்ரீனு, ஒயிட்டு அந்த மாதிரி. ஸோ அதுவும் நீங்கள் கேட்குற மாதிரி நம்ம தாராளமாக ஆட் பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் வியூ மீட்டருக்கான மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கான கீ, அதுவுமே வந்து பேக் சைடில் இருக்கும். இந்த பேட்டர்ன் வேணாம் அப்படின்னா நீங்கள் வேறு சேஞ்ச் பண்ணுறதுக்கான கீயும் பேக் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைட் வியூ. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் நம்ம அக்ரலிக் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் இருக்க இந்த செக்ஷனும் வந்து நம்ம ஒரு அக்ரலிக் ஷீட்டில் எந்தெந்த கண்ட்ரோல்ஸ் வேணும், எந்தெந்த மாதிரி போர்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பேக் சைடில் ஒரு மாஸ்டரு, அதுக்கான டோன் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். பவர் சாக்கெட் நமக்கு வந்து சிபியூ டைப்பில் வர மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 5.2. கஸ்டமர் வந்து ரெண்டு சப்வூஃபர் லோட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு 8 ட்ரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டீரியர் காட்டும்போது நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்ன மாதிரி பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம், பவர் ஆம்ப்ளிஃபையர்ஸ் போர்டு எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ ஜஸ்ட் இதில் பேக் சைடில் நம்ம என்னென்ன போர்ட்ஸ் அவைலபிளாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் டைப்பில் ஒரு சிபியூ டைப்பில் ஒரு பவர் கார்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஃபியூஸோடு வந்துடும், எக்ஸ்ட்ரா ஃபியூஸும் இதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ இதுலேயும் ஸ்விட்சோடு வர டைப்பும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் தான் மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்விட்ச் கேட்குறாங்க அப்படின்னால ஃப்ரண்ட்டில் ஒரு பவர் ஸ்விட்ச் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீக்கருக்கான அவுட்புட் செக்ஷன். ஸோ இது வந்து 7 சேனல் ஸ்பீக்கர் அவுட்புட். எதனால் அப்படின்னா 5.2. ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டர், இதுக்கு எல்லாமே டிஎம்கே சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு சப்வூஃபருக்கும் இண்டிவிஜுவலாக கொடுக்குறதுக்காக ரெண்டு பனானா சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஃபேன் கட்டிங் மாதிரி ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு ஹோல் தான் கொடுத்துருக்கோம். இதில் அந்த குட்டி ஃபேன்லாம் நம்ம ஃபிட் பண்ணல, உள்ளே வேறு டைப்பில் கொடுத்துருக்கோம். அண்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டீகோடருக்கான இன்புட்ஸு, ஒரு ஆக்சிலரி, ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சியல், 3 HDMI இன்னு, ஒரு HDMI அவுட்டு. நம்ம அதை ARCயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலு, டோன் கண்ட்ரோல், பேஸு, ட்ரிபிளு, அதுக்கப்புறம் LPF ஆன் ஆஃப், அது வந்து உங்களுக்கு சப்வூஃபருக்கானது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா LEDக்கானது, எல்இடி ப்ளஸ் வியூ மீட்டர் வேணும் அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணாம் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பேட்டர்ன் மாற்றணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சுவிட்சும் இருக்கும். ஸோ இதுதான் இதோட பேக் சைடில் இருக்க
ப்ரொவிஷன்ஸ் அதாவது கொடுத்துருக்கிறது. அண்ட் இதில் உங்களுக்கு ஒரு ஆண்டனா இருக்கும், இது வந்து டிவைஸோட அதாவது டீகோடரோட ப்ளூடூத் ரேஞ்சுக்காக. ஸோ கொஞ்சம் ரேஞ்ச் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிறதுனால இதில் இன்புல்ட்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா நம்ம அதையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க இன்புட் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடில் இருக்கிறது இது தான், ஃப்ரண்ட்டில் ப்ளூடூத் இருக்குது, அதுக்கப்புறம் யூஎஸ்பி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்ப்போம், எந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரில் ஃபஸ்ட்டு பவர் செக்ஷனு. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஒரு டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதில் ரெண்டு இண்டிவிஜுவல் டேப்பிங்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து ரெண்டு இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபார்மரும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரே டொராய்டலில் நம்ம ரெண்டு இண்டிவிஜுவல் டேப்பிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா சபூஃபர் போர்டுக்கானது, மகாராஜாவோட ஏடிஆர் மோனோக்கானது, 45 வோல்ட்டில் ஒரு 12 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மகாராஜாவோட 5 சேனல் போர்டுக்கானது, 26 ஒரு 8 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டோட மெயின் டேப்பிங்கு. அண்ட் அதுபோக ஒரு 12 0 12 2 0 12 இருக்கும் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அண்ட் லைட்டு ஃபேனுக்காக. மெயின் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டாண்ட்பை யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம், இது வந்து இந்த பவர் ஆன் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவோம். மெயின் ஏசி வந்து உங்களுக்கு இதில் கட் ஆஃப் ஆகி நின்றுட்டுருக்கும், ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் இன்புட் மட்டும்தான் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்விட்சிலேருந்து கொடுக்குறோம். ஸோ அது ஆன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு க்ரீன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் ஏசி உள்ளே வரும். இப்போ வந்து சப்ளை வந்துட்டுருக்கு பட் மெயின் பவர் ஆன் பண்ணல. மெயின் பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரீன் ஆகிட்டு எல்லா செக்ஷனுக்கும் மெயின் ஏசி போகும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இதுவுமே ஆக்சுவலாக ஒரு அடுத்த அப்டேட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், கூடிய சீக்கிரம் நான் அடுத்த வீக்கில் அது முடிஞ்சிருச்சுன்னா அதையும் அப்டேட் பண்ணுறேன் வீடியோலேயே. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 சேனல் மகாராஜா யூஸ் பண்ணியிருக்கோம், சப்வூஃபருக்கு ஒரு 8R மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம், இதுவும் மகாராஜா பிராண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபேன் கூலிங் பர்பஸ்க்காக 1 2 யூஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து நம்ம பேரலாக கொடுத்துருக்கோம், ரெண்டு சப்வூஃபருமே நம்ம தான் கொடுத்தோம். சப்வூஃபர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாடல் நம்பர், ஆக்சுவலாக இதோட ஸ்பீக்கர் டீட்டெயில்ஸும் இருக்குது, ஸோ கண்டினியூவாக பாருங்கள், அதுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பேரலல் பண்ணி கொடுத்துருக்கோம், எந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் ஸ்பீக்கர் செக்ஷன் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டி கோடரு ஜிடெக் ஓடது, கலர் டிஸ்பிளே மாடியூலு, அண்டு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அல்ட்ரா டிஜிட்டலோடது 6 சேனல். ஸோ இதில் வந்து சப்புக்கானது எக்ஸ்ட்ரா ஒரு ரிலே, அதாவது நார்மலாக சின்ன ரிலே கொடுத்துட்டோம், ரெண்டுமே பெரிய ரிலேயில் டிரைவ் ஆகிறது வந்து சப்வூஃபருக்கான செக்ஷன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க சின்ன ரிலேயில் நம்ம சரௌண்டோடது மட்டும் கொடுத்து எடுத்துருக்கோம். பிடி போர்டு வசந்த் பிராண்டில், 3 IC வரக்கூடிய 3 IC பிடி யூஸ் பண்ணியிருக்கோம். சப்பு ப்ரீ வந்து டிஎஸ்பி பிடின்னு சொல்லிட்டு வசந்த் அடியோட தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு பேக் சைடில் இருக்குது. அண்டு இதில் அவ்வளோதான், மேக்ஸிமம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணி 3 ஃபேன் யூஸ் பண்ணியிருப்பேன், ஒன்று 5 சேனல் கிட்டேயும், இன்னொன்று லெஃப்ட் சைடு, இன்னொன்று டாப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் அதோடய அரேஞ்ச்மெண்ட்ஸ் உள்ளே பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸு, இன்புட்டில் நம்ம அதாவது இன்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்க காமன் டீட்டெயில்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக அதுவுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். இன்கேஸ் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த வீடியோட ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லை நான் வீடியோட லிங்க் ஃபார்வர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்டோ இல்லை ரெக்யூர்மெண்ட் இருக்கா இதே மாதிரி, இல்லை இதிலிருந்து வேறு எதுவும் ஆல்டர் பண்ணி பண்ணணுமா அப்படிங்கிற டீட்டெயிலை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, நான் அதுக்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஆம்பிளிஃபையரோட ஃபுல் பேக்கேஜ் வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5.2 அப்படிங்கும்போது ரெண்டு சப்வூஃபர் கொடுத்துருக்கோம், ரெண்டுமே வந்து பயனியரில் டியூயல் வாய்ஸ் காயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடய மாடல் நம்பர் அண்டு ஸ்பீக்கரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பாக்ஸுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் இந்த செட்டப்போட ஓவரால் வியூ. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் 8 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கோம், சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டில் 6 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கோம், சென்டருக்கு 4 யூஸ் பண்ணியிருக்கோம், சப்வூஃபர் பயனியர் பிராண்டில் டியூயல் வாய்ஸ் காயில் வரக்கூடிய சாம்பியன் சீரிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பீக்கர் இண்டிவிஜுவலாக பார்ப்போம். இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஸ்பீக்கர்ஸுமே ஜிப்பு பிராண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்பீக்கரு ட்விட்டர் எல்லாமே. சப்வூஃபர் மட்டும் நம்ம பயணியரில் சாம்பியன் சீரீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டுமே வந்து டியூயல் வாய்ஸ் கால் டைப் தான். ஸோ அதோடய மாடல் நம்பர் அண்டு டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் இருக்கிற மாடல் நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா TSW1212D4. ஸோ டியூயல் காயில்ங்கிறது தான் அந்த D4 அப்படிங்கிறது. ஸோ அதோடய மாடல் நம்பர் நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கனாலும் இதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வரும். இந்த சேம் சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா ஆக்சுவலாக ஃப்ரண்ட் வியூ இதே மாதிரி இருக்கும் பட் சிங்கிள் வாய்ஸ் காயிலையும் இதே மாடலில் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, பட் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது டியூயல் வாய்ஸ் காயில் தான். ஸோ இந்த சப்வூஃபரை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். பேக் சைடில் இதோட RMS வாட்டேஜ், இதோட இம்பிடன்ஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ணியிருக்கிறதும் பக்கா ஒரிஜினல் குவாலிட்டி தான். ஸோ இதில் செகண்ட் குவாலிட்டி டூப்ளிகேட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சேம் கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு பட்ஜெட் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னாலும் வேறு டைப் ஆஃப் பிராண்ட் இருக்குது, ஸோ நம்ம அதையும் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பயனியரில் சப்வூஃபர், அதாவது ரெண்டு சப்வூஃபர் டியூயல் வாய்ஸ் கால் டைப்பில் வரக்கூடியதும்,
ஃபைவ் சேனலுக்கு வந்து ஜிப்பு பிராண்டில் ஃபைவ் சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து உங்களுக்கு உள்ள ஓஎஃப்சி ஒயரிங் பண்ணது தான். ஃப்ரண்ட்டுக்கும் சென்டருக்கும் நம்ம வந்து கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணியிருக்கோம், சரவுண்டுக்கு யூஸ் பண்ணல. சரவுண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது 6 இன்ச்சு ஃபுல் ரேஞ்சு. ஸோ நான் இதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இதோட சப்வூஃபர் டீட்டெயில்ஸு. இந்த சப்வூஃபர் ஆல்ரெடி ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடியே கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் முடிஞ்சால் நான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை வேறு இதை பற்றின வேறு டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு சரவுண்டு சென்ட்ரு இது எல்லாமே எல்லா பாக்ஸுமே ஆக்சுவலாக இன்னர் ஃப்ரேம் மாடலாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 8 இன்ச்சு ஊஃபரு, ஒரு ZDT04 டோம் ட்யூட்டரு, ரெண்டுமே 8 ஓம்ஸ் தான். ஸோ உள்ளே வந்து நம்ம ஒரு 8 ஓம்ஸு கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணியிருக்கோம், டூ வேக்கானது. ஸோ சரவுண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 இன்ச்சில் ஃபுல் ரேஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பீசோ ட்விட்டர். ஸோ இதுதான் சரவுண்ட் பாக்ஸு. ஸோ இதுலேயே உங்களுக்கு 4 இன்ச் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை 8 இன்ச்சு வேணாலும் 8 இன்ச் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 6 இன்ச்சில் ஒரு ஃபுல் ரேஞ்சும் ஒரு பீசோ ட்விட்டர், பிளாஸ்டிக் ட்விட்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுவும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே சாக்கெட் வந்து டாப்பில் கேட்டிருந்தார் கஸ்டமரு. ஸோ அதேனால எல்லா ஸ்பீக்கர்ஸுக்குமே வந்து ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ் மேலே தான் கொடுத்துருக்கோம், டாப்பில் தான் கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கொடுப்போம், இவங்க எல்லாமே டாப்பில் கேட்டதுனால டாப்பில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்டர் ஸ்பீக்கர். சென்டர் சேனலில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஜிப்போட 4 இன்ச் மிட்டு, ரெண்டுமே வந்து 4 ஓம்ஸு. ஸோ அதை நம்ம சீரீஸ் பண்ணி 8 ஓம்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். எதனால் அப்படின்னா நம்ம ஒரு சில்க் டோம் யூஸ் பண்ணியிருக்கோம், இது 8 ஓம்ஸு. உள்ளே ஒரு கிராஸ் ஓவரும் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா இந்த மிட்டுக்கும் இந்த ட்விட்டருக்கும் வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு 3-way கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்விட்டருக்கான லைனு மிட்டுக்கான லைன் மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் சப்புக்கான அதாவது வந்து ஊஃபருக்கான லைன் வந்து டம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்பீக்கர்ஸோட டீட்டெயில்ஸு. ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இன்கேஸ் எதாவது மிஸ் பண்ணியிருப்பேன். இல்லை இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் நம்பர் இருக்குது, கீழே ஸ்க்ரீன்லேயும் என் நம்பர் இருக்குது. ஸோ இதுக்கு உங்களோட டவுட்ஸோ இல்லை வேறு எதுவும் ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்ப்ளிஃபையரோட சவுண்ட் டெஸ்டிங் வீடியோஸ் பார்ப்போம். ஸோ ஓவராலாக ஃபினிஷிங் ப்ராடக்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாக்ஸ் எல்லாமே இன்னர் ஃப்ரேம் மாடலில் கொடுத்துருப்போம். இல்லை உங்களுக்கு நார்மலான ஒரு ஃபினிஷிங்கில் இருந்தாலும் ஓகே அப்படின்னா தாராளமாக அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நார்மல் பேக்கேஜுக்கும் இதுக்கும், ஏன்னா இந்த பாக்ஸுக்கான காஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இதே மாதிரி வேணும் அப்படின்னாலும் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை இதிலிருந்து வேறு சேஞ்சஸ் பண்ணணும், ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் 8 இன்ச்சு ஒரு டோம் ட்விட்டரு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டில் 6 இன்ச்சு ஒரு பீசோ ட்விட்டரு, சென்டரில் 2 4 ஓம்ஸ் மிட் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு சில்க் டோம் யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டரில் ஒரு சிலர் ட்விட்டர் தேவைப்படலைன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா தாராளமாக அதை ஆட் பண்ண மாட்டோம், வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஆட் பண்ணியும் கொடுத்துருவோம். ஸோ உங்களோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ இங்கே ரெடிமேடாக எதுவும் இல்லை, கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஒரு சில சவுண்ட் கிளிப்பிங்ஸ் பார்ப்போம். அடுத்தடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றா. இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு மியூட்டாக இருக்குது இல்லை ப்ளே ஆகலை அப்படின்னா காப்பிரைட்னால அதை மியூட் பண்ணியிருப்பேன். நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்ப்ளிஃபையரோட சவுண்ட் டெஸ்டிங் வீடியோஸ் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக பண்ணது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அதுலேயும் அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண வீடியோஸோட சவுண்ட் டெஸ்டிங்கும் அதில் பார்த்துக்கலாம். இந்த ஆம்ப்ளிஃபையரோட வீடியோ சவுண்ட் டெஸ்டிங்கும் நான் இந்த வீடியோ அப்லோட் ஆகி ஒரு அரை மணி நேரத்தில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள். ஆக்சுவலாக எல்லாமே கொஞ்சம் பேஸ் ஜாஸ்தியாக இருக்கும். எதனால் அப்படின்னா பவர் அவுட்புட் கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதுனால வீடியோவில் லைட்டாக உங்களுக்கு அந்த பேஸ் கம்ப்ரஸ் ஆகி தான் கேட்கும். கஸ்டமரும் ரிசீவ் பண்ணிட்டு நல்ல ஒரு பேஸ் டெப்த் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு. நம்ம யூஸ் பண்ணியிருக்க ரெண்டுமே பயணியரோட வாட்டேஜ் ஜாஸ்தியான 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம், டியூவல் வாய்ஸ் கால் டைப்பில் வரக்கூடியது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூமோட சைஸு 22x12. ஸோ இந்த சைஸ்லேயே நல்ல ஒரு பேஸ் டெப்த்து. ஆக்சுவலாக அவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணதே 5.1 தான், அவங்க தான் 5.2 வேணும்னாங்க. வாங்கினதுக்கப்புறமும் வால்யூம்லாம் வச்சு பார்த்துட்டு எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குங்கிற மாதிரி தான் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. இந்த
இந்த பேக்கேஜ் வாங்கின நண்பர் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ பிரதர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கையும் கீழே சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்டு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற நண்பர்கள் உங்களோட டவுட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கண்டினியூவாக ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆம்ப்ளிஃபையரோட ரிமோட்டை பற்றி ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஷூட் பண்ணல. ஸோ ரிமோட்டில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ஃபங்க்ஷனுமே இருக்கும். ஹெச்டிஎம்ஐ 1, 2, 3 செலெக்ஷனு, அதுக்கப்புறம் ஆக்ஸு, அதுக்கப்புறம் ஆப்டிக்கல் கோஆக்சியல் செலெக்ஷன், யூஎஸ்பிக்கான செலெக்ஷனு, வால்யூம் இண்டிவிஜுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஆன் ஆஃப் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆன் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து உங்களுக்கு ரிமோட்டில் அவைலபிளாக இருக்கும். கிளாரிட்டி வைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அதே மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து என்ன கண்டென்ட் இன்புட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். பிசிஎம் கொடுத்தீங்கனாலும் ப்ராப்பரான ஒரு அவுட்புட் இருக்கும். இதே நீங்கள் AC3 இல்லை DDSO இந்த மாதிரி ஃபார்மெட்ஸை வந்து ஒரு லேப்டாப்பில் இருந்தோ இல்லை ஒரு ப்ளூரே பிளேயரில் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது மீடியா பிளேயர்ஸு எம்ஐ பாக்ஸு அந்த மாதிரி இருந்து கேட்கும்போது ரிசல்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ப்ளே ஆகிட்டுருக்க இன்புட் எல்லாமே நான் வந்து HDMI இன்புட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ லேப்டாப்லேருந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. நீங்கள் வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணுற கண்டென்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸாக்ட் அவுட்புட் இருக்கும். ஸோ அது எல்லா வீடியோலையும் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னுமே ரெக்யூர்மெண்ட் கேட்குற ஒரு சில நண்பர்கள் அது திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே தான் இருக்காங்க அந்த டவுட்டை. ஸோ அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்மளோட டெலிகிராம் சேனலில் இந்த ஆம்ப்ளிஃபையரோட டெஸ்டிங் வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து கட் பண்ணாத வெர்ஷனாக இருக்கும். இன்கேஸ் ப்ரீவியஸாக இருந்த கிளிப்பிங்ஸ் ஏதாவது கட் ஆகிருந்தாலோ இல்லை மியூட் ஆகிருந்தாலோ உங்களுக்கு அது அங்கே அவைலபிளாக இருக்கும். இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் நான் உங்களுக்கு தாராளமாக ஃபார்வர்ட் பண்ணுவேன். அண்டு இந்த ஆம்ப்ளிஃபையரோட மேக்ஸிமம் டீட்டெயில்ஸை நான் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எதையாவது மிஸ் பண்ணியிருப்பேன் இல்லை இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் என்ன ரெக்யூர்மெண்ட்டு இல்லை என்ன டவுட்டு அப்படிங்கிறத எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக போட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கான பதில் அனுப்பிடுவேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கீழே தெரிவிக்கலாம். கீழே கமெண்ட்ஸில் வந்து தாராளமாக நீங்கள் சொல்லலாம். இந்த ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேம் டு சேம் இதே ஃபுல் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா மினிமம் ஒரு 65,000 ஸ்டார்ட் ஆகும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் இல்லாமல் வேறு சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் இன்க்ரீஸும் பண்ணலாம் டிக்ரீஸும் பண்ணலாம். ஸோ அது உங்கள் விருப்பம். ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜ் இருக்குது. ஸோ அதுலேயும் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வேறு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடய ஷேர் பண்ணுங்கள். ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே சொல்லுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு கொடுங்க. ஆக்சுவலாக இந்த வீக்கே ஒரு சில அப்டேட்ஸ் கொடுக்கலாம்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வர வீடியோவில் கண்டிப்பாக எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.